இப்போ அரசு நிதி ஒதுக்குது, ரெண்டாவது முறையில் ஒரு சொந்த தொகுதியை பணம் போட்டு கட்டுறாருங்க. கேள்வி என்னன்னா, சமஸ்தானத்தினுடைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய பணம் ஏதாவது இதில் இருக்கு? ஒரு ரூபாய் கூட இல்லை. அன்னைக்கு இருந்த ரூபாயில் ஒரு ரூபாய், இன்றைக்கு ஒரு ரூபாய் நாணயத்திற்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதை அளவு பணம் கூட அங்கே இல்லை. முற்றாக நிராகரிக்கிறோம். திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலிருந்து கைப்பிடி மண்ணு கூட என்ன செய்யல, அள்ளி கொடுக்கல. மீச வச்சிருந்தார் அப்படிங்கிறதுக்காக பென்னிக்கு மீசை வளர்த்தார். இன்னைக்கு செய்வோமா நம்ம? அவனுடைய கலாச்சாரத்தை மீறி மீசை, பிரிட்டிஷ்காரனுடைய கலாச்சாரத்துல இல்ல, மீசை வளர்க்கிறார். சாராயம் காய்ச்ச சொல்றார், சாராயம் காய்ச்சி அவர் குடிக்கிறார், அப்பதான் அவன் குடிப்பான். ஏன்னா அந்த அந்த கொடும் பனியில வாழணுமே, அவன் இரவு தங்கணுமே. அட்டைப்பூச்சி அட்டைப்பூச்சி கடியில விலங்குகளுடைய, இன்றைக்கு முல்லை பெரியார் அணையை சுத்தி 1000 யானை. இன்னைக்கு முல்லை பெரியார் அணையில நம்ம படகுல போனோம்னு சொல்லி கேட்டா புலிய பாக்குற, போன வாரம் கூட புலிய பார்த்திருக்கிறாங்க, காட்டு மாடுகளை பார்க்கலாம் என்று சொன்னால், 140 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த அணையை கட்டுமான பணி என்பது நம்ம கற்பனையே செய்ய முடியாத ஒரு வேலை. அடர்த்தியான காடா, அடர்த்தியான வனம், பெரும் அதிகமா இருந்த இடமா இருந்தது. ஆமா ஆமா. அப்ப அந்த இடத்துல ஒருத்தர் வேலை செஞ்சிருக்கிறாருன்னா அவரை நாம் ஆய்வு செய்வதே தவறு. நாங்க அப்படிதான் நினைக்கிறோம், அவரை ஆய்வு செய்வதற்கு நமக்கு தகுதி இல்லை. ஒரு அரசியலுக்காக தான் செய்தாங்கன்றதை நம்ம பேசுவோம் பின்னாடி, அதை பத்தி விவாதிக்கணும். ஒரு டைம் நம்ம பேசியிருந்தோம், இப்ப இந்த விஷயத்தை முடிச்சிருவோம். முதல்ல நம்ம பணம் அவனுக்கு, அவன் ஒரு பைசா போடல. நீங்க அந்த சர்வே படி பார்த்தீங்கன்னா அந்த இடம் முழுக்க முழுக்க தமிழ் பகுதியில் இருக்குது. அவன் எதுக்கு பிறகு கடிதம் எழுதினான் சென்னை ராஜதானிக்கு? இவர்கள் ஏன் அதை மறைச்சாங்க? இந்த அரசியலை பேசுவோம். ஒரே விஷயம்தான், கட்டுமான பணியை தொடங்க வேண்டும். ஒப்பந்தம் போட்டாச்சு, ஒப்பந்தம் போட்டாச்சு. இந்த ஒப்பந்தத்திற்கு பின்னால் இருப்பது முழுக்க முழுக்க மலையாள சதி, மலையாள அதிகாரிகளுடைய சதிதான். அதுல எந்த மாற்றத்தை இல்ல, மலையாள அதிகாரிகளுடைய சதிதான். அப்ப அவர்கள் திட்டமிட்டு தான் இந்த வேலை என்ன செய்யறாங்க. அணையை இங்கு கட்டி என்ன செய்யணும், நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று கூட அவர்கள் யூகித்திருக்கலாம். அன்றைக்கு இங்க இருந்த நம்ம ஆளுக அதுக்கான வேலையை செய்யல, அவன் யூகித்திருக்கிறான். அதான் உண்மை. 56 மொழிவழி பிரிவினை வர என்ன செய்யறோம், கொச்சின்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தான் சென்னை ராஜதானியில கத்துக்கிறதுன்னு கத்திருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா சென்னை ராஜதானி சட்டமன்ற கூட்டத்துல அதிகமான வாய்ப்பு பெற்றவர்கள் அந்த மலபாரை சேர்ந்த மலையாள அவங்கதான், ஆந்திராவை சேர்ந்த தெலுங்கர்கள் அந்த சமூகம் தான் என்ன செய்யுதுங்க அதிகமா அந்த சட்டமன்றத்துல பேசுதுன்னு சொல்லி கேட்டா, அப்போ அதிகாரம் யார்ட்ட இருக்கு? அன்றைக்கும் மலையாள சகோதரரும் இருக்க போய் தான் அந்த ஒப்பந்தம் நிலைநிறுத்தப்பட்டது. ஆனாலும் கூட அங்க இருக்கக்கூடிய அன்றைக்கு பாத்தீங்கன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல தமிழரான சிபி ராய் முக்கியமான ஒரு அதிகாரி, திவான் பகதூர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராமசாமி ஐயர், மிக முக்கியமான நபர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்து. அவர் ஒரு தமிழர், ஒரு தமிழர் அவர் திவான் பகதூர். நம்முடைய ராமசாமி ஐயர் ஒரு தமிழர், பவர்ஃபுல் மேன். மவுண்ட் பேட்டனுக்கு என்ன பவர் இருந்துச்சோ அந்த பவர் நம்முடைய திவான் பகதூர் ராமசாமி ஐயருக்கு இருக்குது. அவர் நினைச்சிருந்தால் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கலாம், ரத்து செய்திருக்கலாம், செய்யல. முழுக்க முழுக்க மலையாள நாட்டினுடைய விசுவாசி இந்த ராமசாமி ஐயர், முழுக்க முழுக்க மலையாள அதிகாரிகளுடைய அந்த கூட்டு. அது அவர் அங்கிருந்து ரெண்டு கடிதம் அனுப்புறாங்க. ஆமா, கட்டி முடிச்ச பிறகு இது நடக்குதுங்களா? கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாலே நடக்கு, கடித போக்குவரத்து நடக்கு. என்னன்னு இந்த பகுதி எடுத்துக்கோங்க, குறிப்பிட்ட அளவு பணம் கொடுத்து என்ன செய்யுங்க, எடுத்துக்கோங்க. எங்களால அங்க வந்து பார்க்க முடியாது. காரணம், இடத்துக்குண்டான பணத்தை கொடுத்துட்டு எடுத்துக்கின்றாங்க. காரணம், நிலவியல் ரீதியாக அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலிருந்து நீங்க முல்லை பெரியார் அணைக்கு வரணும்னா அன்றைக்கு பாதை செங்கோட்டை வழி. தமிழ்நாட்டுக்குள்ளதான், தமிழ்நாட்டுக்குள்ள செங்கோட்டை வழியா ராஜபாளையம் வந்து, உசலம்பட்டி ஆண்டிப்பட்டி வந்து, தேனி வந்து, கம்பம் வந்து, கூடலூர் வழியா நீங்க மேல போக முடியும். அங்க பாதை கிடையாது. கோட்டயத்திலிருந்து பீர்மேட்டுக்கு இணைப்பு சாலை கிடையாது. 57 வரை தெரியல, 57 வரை இணைப்பு சாலை கிடையாது. இப்போ முண்டக்காயத்தில் இருக்கக்கூடிய, கோட்டயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையாள சகோதரர் அவர் குமிழிக்கு வரணும்னு சொல்லி கேட்டா அவரது பாதை செங்கோட்டை. இதான் பாதை. மலபார் அரசியல்வாதிகளால், மலபார் அதிகாரிகளால் மறைக்கப்பட்டதால் ஆணை என்ன செய்து கேரளாவில் இருக்கு. சரி, அதை ஒட்டி அடுத்த பிரச்சனை என்ன வருதுங்க? அந்த அணை கட்டியாச்சு, கட்டி ஓரளவு போராடி கட்டி முடிச்சிட்டாரு மாமனிதர் கர்னல் பென்னிக்கு, கட்டி முடிச்சாச்சு. அதுல இருந்து எந்த பிரச்சனையும் இல்ல. 1979 வரைக்கும், 79 வரைக்கும்
நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. 79 வரைக்கும் 8200 ஏக்கருக்கு நாம் என்ன செய்கிறோம், இன்றைக்கும் ஒரு ஏக்கருக்கு 30 ரூபாய் வரி செலுத்துகிறோம் கேரள அரசாங்கத்திற்கு. இது போக அந்த பெரியார் நீர்மின் நிலையம்னு ஒன்று இருக்கு கீழே லோயர் கேம்பில், அங்கே எடுக்கக்கூடிய மின்சாரத்துக்கு நாம் என்ன செய்கிறோம், கேரள அரசாங்கத்திற்கு பணம் செலுத்துகிறோம். ஆனாலும் அந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவான 8200 ஏக்கர் ஒரு செட்டில்மெண்ட் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய சொத்து, அதை யாரும் உடைக்க முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தமிழ்நாடு அரசாங்கம் நினைத்திருந்தால் அதை இன்னும் கூடுதலாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கலாம், ஆனால் வைக்கலை, வைக்க விரும்பலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் 1979 என்ன பஞ்சாயத்து வருதுங்க தொடர். 79 அணை பகுதியில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அன்றைக்கு பீர்மேடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சிஏ குரியன் சட்டமன்றத்தில் பேசுகிறார். முல்லைப்பெரியாறு அணை பகுதியில், ஏன்னா அவருடைய தொகுதி அது, பீர்மேடு தொகுதியில் தான் அணை இருக்குது, அணையை சுற்றி நிலநடுக்கம் உணரப்பட்டதாக சட்டமன்றத்தில் பேசிட்டு ஒரு கேரள சட்டமன்றத்தில் பேசிட்டு என்ன செய்கிறாரு, 79 ஒரு பேசின உடனே அங்கே ஒரு சலசலப்பு வருது. காரணம், 1976 ஆண்டு தான் இடுக்கி அணை கட்டி முடிக்கப்பட்டது. எனக்கு என்ன வருத்தம்னு கேட்டா, 1976 இடுக்கி அணையை கட்டி முடிச்சாச்சு. கீழே முல்லைப்பெரியாருக்கு நேரா அந்த நீர் போக்குலயே கட்டுறாங்க அணையை கட்டுறாங்க. அதனுடைய கொள்ளளவு 72 DMC. முல்லைப்பெரியார் அணையினுடைய மொத்த கொள்ளளவு வெறும் 15.5 DMC. 52 அடி இருந்தா தான், 152 அடி இருந்தா தான் நமக்கு 15.5 DMC. ஆனால் நாம் இப்போ எவ்வளோ தேக்கிறோம், வெறும் 7.5 DMC தான் முல்லைப்பெரியாரில் நம்ம தேக்கிறோம். அப்போ 76 இடுக்கி அணையை கட்டி முடித்த உடனே அணை நிறையும்னு பார்த்தாங்க, நிறையலை. காரணம் என்னென்னா, முல்லைப்பெரியாருக்கு வரக்கூடிய தண்ணி தான் அங்கே போகணும். அது அப்போ அங்கே தடுத்துக்கிட்டு அப்படியே நிற்குது. இவ்வளோ பெரிய அணையை கட்டியிருக்கிறோம், ஆசியாவிலே மிகப்பெரிய ஆர்ச் அணை அந்த அணை. கட்டுமானம் இல்லை, செயினை கொண்டு இணைச்சிருக்கிறாங்க, செங்கல்களை இணைச்சி தான் அந்த அணை வட்ட வடிவில் இருக்கும் அணை. அப்போ அங்கே தண்ணி வரலை, வட்ட வடிவில் இருக்கக்கூடிய இடுக்கி அணைக்கு தண்ணீர் வராதனால என்ன செய்கிறாங்க இவங்க, இந்த அணையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு போகக்கூடிய தண்ணி இடுக்கி அணைக்கு வந்தால், முழு கொள்ளளவை இடுக்கி அணை எட்டுமானால் அதிலிருந்து என்ன செய்யலாம், கேரளாவினுடைய 16% மின் தேவையை பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததுதான். மின் தேவை மட்டும்தான் விவசாயம் கிடையாது, ஒரு ஏக்கர் கூட அவ்வளவு பெரிய அணை, கிட்டத்தட்ட 72 DMC அணை, முல்லைப்பெரியாரை போல 7 மடங்கு பெரிய அணையில ஒரு ஏக்கர் கூட பாசனம் கிடையாது. அப்படியே நேரா கடலுக்கு போய் அப்படியே என்ன செய்யறாங்க, இடிக்கடையில இருந்து மூலமட்டத்துல போய், அதுக்கிறது மூலமட்டம்னு ஒரு தாழ்வான பகுதியில் போய் மின்சாரம் எடுக்கப்பட்டு நேரடியாக எர்ணாகுளத்துல என்ன செய்யுது, கடலுக்குள் விடப்படுகிறது இந்த முல்லைப்பெரியாறு தண்ணி. ஆனால் நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய 7 DMC நம்ம எவ்வளவு விவசாயம் பண்றோம், நேரடியாக மறைமுகமாக 10 லட்சம் ஏக்கர் பாசனம் பெறுகிறது. வெறும் 7 லட்சம் TMC, 7 DMC தான் நம்ம 10 லட்சம் ஏக்கர் பாசனம் பண்றோம் நேரடியாக மறைமுகமாக. அப்போ இந்த 72 DMC தமிழ்நாட்டை நோக்கி திருப்பப்படுமானால் இந்த 5 மாவட்டமும் முப்போகம் விளையும்.